வணக்கம், நான் உங்கள் தலண்ணன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டச்சு தேர்வு டைப்ரைட்டிங் ஆகஸ்டினுடைய எக்ஸாம் 2022க்கான ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது வந்து எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 2022 எக்ஸாமுக்கான ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ டைம் டேபிள், அதாவது ரிவைஸ்டு டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பப்ளிஷ் ஆகிருந்துச்சி. அது வந்து முதன் முதலாக நாம் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். உடனடியாக அதுக்கான ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க, என்றைக்கு டைம் டேபிள் அப்படின்னு பார்க்காதவங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு என்றைக்கு எக்ஸாம் எத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படிங்கிற தகவலை நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்து, இப்போது அந்த எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்னா நமக்கு ஹால் டிக்கெட் முக்கியம் இல்லையா? அந்த வந்து மற்ற எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தட்டச்சு தேர்வுக்கான டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மையத்தின் மூலம், அதாவது வந்து ஒவ்வொரு டைப்ரைட்டிங் சென்டர் மூலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த சென்டரோட லாகினில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும். அது மூலம் நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு அதை நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வழங்கப்பட்ட உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். சரிங்க, இந்த ஹால் டிக்கெட் வந்து நமக்கு என்றைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 26, நவம்பர் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து போர்டிலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த 1ஆம் தேதி நம்ம ஹால் டிக்கெட் எடுக்கிறோம். நமக்கு வந்து 10, 11, 11ஆம் தேதி வந்து தேர்வு ஆரம்பிக்குது. அதனால் வந்து மாணவர்கள் அந்த ஹால் டிக்கெட் நமக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதில் நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம், டூ என்ன, டூன்ஸ் என்ன அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 3,00,000 மாணவ மாணவிகள் காத்திருந்தாங்க இந்த தட்டச்சு தேர்வுக்காக. மாண்புமிகு நீதிமன்றம் வந்து செப்டம்பர் மாதம் நடத்த வேண்டிய தேர்வை திடீர்னு வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க போட்ட கேஸ்னாலும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் மீண்டும் வந்து அந்த கேஸ் போட்டவங்க, பயிற்சி மையம் ப்ளஸ் மாணவ மாணவிகள் செயலில் எல்லோரும் வந்து பேசி எப்படியாவது தேர்வு உடனே நடத்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்ததுனால மாண்புமிகு நீதிமன்றம் வந்து அந்த கேஸ் வந்து ஒத்தி வச்சுட்டு புதிய முறையில், உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நீங்கள் வந்து அதாவது ஸ்பீடு 2வது அடிப்பீங்க, முதல் முதல்ல போனோன்னா லெட்டர் ஸ்டேட்மெண்ட் அடிப்பீங்க. இதே மாதிரி அடித்து சிறப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த தேர்வை சிறப்பாக எழுதி அதிகமான மதிப்பினோட வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன்.